ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரவாகனி நிலவாகனானோட கண்டினியூஷன் பார்ட் ஆஃப் எபிசோட் நம்பர் ஃபோர்ட்டி த்ரீ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஜீட்ஸ் ஆஃப் ஏபி கார்டில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் ஆதி ஃபர்ஸ்ட் அவளை கண்டுபிடிச்சு உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லுடா அவன் எங்கே போயிருப்பான்னு ஏதாச்சும் யோசிச்சு பாரு அவளுக்கு பிடிச்ச இடம் ஷாம் அதி எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அவளோட தான் வருவேன் அதி ஆல் தி பெஸ்ட்டா ஷாம் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கார் எடுத்து கிளம்புறா கார் ரீச்சர்ஸ் டெம்பிள் ஷாம் சுற்றி சுற்றி தேடுறாள் ஃபைனலி ஒரு இடத்துல சிந்துவை பார்க்குறா சிந்து ரொம்ப கேஷலாக எழுந்து நிற்கிறாள் சிந்து சாரி ஷாம்னு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே ஷாம் அவளை ஹக் பண்ணி சிந்து ஷாம் கன்சோல் பண்ணிவிட்டு அவரை விளக்கி நிற்க வைக்கிறான் சிந்து சாரி ஷாம் நான் அவ்வளோ கோமாக பேசியிருக்கக்கூடாது ஷாம் ஐ லவ் யூ சிந்து சிந்து ஷாக் அண்ட் ஸ்டன் ஆகி தைக்கிச்சு போய் நிற்கிறான் ஷியாம் சிந்துவை கைப்பிடிச்சு சாமி முன்னாடி நிற்க வச்சு ஷியாம் இந்த கடவுள் சாட்சியாக நான் சொல்கிறேன் நீ தான் என் மனைவி எனக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருப்பியா சிந்து கண்ணில் ஹாப்பி டியர்ஸோட ஆமாம் தான் தலையாட்டுறான் ஷாம் சாரி சிந்து ஆதியோட லைஃப்பில் பார்வதி மறுபடியும் வந்த உடனே உங்ககிட்ட படத்தில் வர மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நான் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருந்தேன் ஆனால் அதுக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சிந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ பெருசாக பிளான் பண்ணி உங்கள் காதலை சொல்லியிருந்தாலும் இப்போ சந்தோஷப்பட்ட அளவுக்கு சந்தோஷப்பட்டுருப்பேனான்னு தெரியல ஐ லவ் யூ டூ ஷாம் உங்களுக்காக கொஞ்ச நாள் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன் ஷாம் அண்ட் சிந்து சாமி கும்பிட்டு பின்னாடி திரும்புகிறாங்க ஆதி அன்போ அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க பார்வதி ஷாம் கிட்டே வரான் பார்வதி சாரி அண்ணா உங்கள் காதலை நீங்கள் சொல்லணும் தான் நான் உங்கள் கிட்ட கோவமாக பேசிட்டேன் ஷாம் சோறையெல்லாம் வேணால் தங்கச்சி இந்த அண்ணா கிட்ட கோவப்பட முழு உரிமையும் இருக்குது பார்வதி சிந்துவை பார்த்து என்ன நீ இப்போ சந்தோஷமா ஷாம் ஆதி பக்கத்தில் வந்து நிற்கிறாள் ஆதி ஒரு வழியாக கம்மிட்டட் ஆகிட்டா இனிமேலாச்சும் ஆளை கவனிச்சிக்கோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி சாம் உன் லெவலுக்கு வர முடியுமா ஆதி இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் ஆதி ஷாம் பார்த்து சிரிச்சுடுறான் டைம் பாஸஸ் தேட் டே ஈவினிங் செவன் ஷாம் அண்ட் சிந்து அவங்க ஆனதை செலிப்ரேட் பண்ண தனியாக டைம் ஸ்பெண்ண வெளியே போகிறாங்க எல்லாரும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிச்சு ஒன் பை ஒன்னாக கிளம்புறாங்க ஆதி அவர் கேபினை விட்டு வெளியே வரான் பார்வதி கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை ஃபேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஆதி வந்து அவள் டேபிள் மேலே ஏறி உட்காந்து காலை ஆட்டுறான் அவர் காலை அவ மேலே படுது பார்வதி அவரை முறைக்கிறான் ஆதி வேணும்னே அவள் காலோடு காலை உரசிறான் பார்வதி கோமா ஃபைல்ஸ் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு பார்வதி இப்போ என்ன தான் ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்களும் வேலை செய்ய மாட்டீங்க செய்கிற என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அது உன் வேலை நீ பாரு என் வேலை நான் பார்க்குறேன் பார்வதி இதுதான் உங்கள் வேலையா அதி ஆஃப்கோர்ஸ் டார்லிங் பார்வதி என்னை அப்படி கூப்பிடாதீங்க அதி ஹே இத அந்நியாயமாக இருக்குது நீ மட்டும் எல்லார் முன்னாடி என்ன டாலிங்னு சொல்கிற நான் சொல்லக்கூடாதா பார்வதி ஆமாம் சொல்லக்கூடாது ஆதி சரி சரி ரொம்ப உத்து பார்க்காத அப்புறம் அந்த கண்ணில் நான் ஃப்ளாட் ஆகிடுவேன் இப்போ வா கிளம்பலாம் பார்வதி எங்கே ஆதி இன்றைக்கி உனக்கு கூட டேட் இருக்குது நீ தானே மார்னிங் மீட்டிங்கில் சொன்ன இப்போது என்ன கேட்டால் என்ன அர்த்தம் பார்வதி அதெல்லாம் போய் ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குது ஆதி இப்போ நீ வரமாட்டே பார்வதி ஆமாம் வரமாட்டேன் என்ன பண்ணுவீங்க ஆதி சரி நீ உன் வேலையை பாரு நான் நேஹாவை கூட்டிகிட்டு போகிறேன் ஆதி டேபிளில் இருந்து இறங்குறா பார்வதி ரெண்டு கையை வச்சு அவ டேபிளில் லாக் பண்ணுறான் பார்வதி கோமா இப்போ என்ன சொன்னீங்க ஆதி இப்படி பார்த்தா பயந்துடுவோம்மா நீங்கள் தான் ரொம்ப பிஸியாச்சே அதான் நான் நேஹா கூட போகிறேன்னு சொன்னேன் பார்வதி கோவமாக கையில் ஃபைல் எடுத்து அவரை அடிச்சுக்கிட்டே பேசுகிறான் பார்வதி ஓ போயிடுவீங்களா அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா போய்தான் பாருங்களே உங்களையும் அவளே ஒரு வழி பண்ணிடுவேன் அது ஈ பொண்டாட்டி போதும் வலிக்குதுடி பார் அடிச்சிட்டே இருக்கு பார்வதி வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் இன்னொரு தடவை வேறு பொண்ணு பேரை ஏன் முன்னாடி சொன்னால் கூட அவ்வளோதான் உங்களை தொலைச்சிடுவேன் ஆதியை கண்டினியூஸாக அடிக்கிறான் ஆதி அவள் கண்ணத்தை பிடிச்ச சேடன்னா அவள் லிப்ஸ் கிஸ் பண்ணுறான் பார்வதி அவள் கையில் இருக்கிற ஃபைலை கீழே போடுறான் ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் ஆன் த பேப்பர்ஸ் ஸ்க்ரீன் ஷிஃப்டு வனஜா ஹவுஸ் இட்ஸ் நைன் பிஎம் நான் வனஜா அதே மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க சேம் பர்சன் சிட்டிங் ஆப்போசிட்டாக வனஜா இது ஒன்று போதும் நான் பண்ண போகிற விஷயத்தில் நாளைக்கு ஆதியும் அகிலாவும் வெளியே தலை காட்ட முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க அந்த அகிலா அவள் புள்ள பண்ண காரியத்தை பார்த்து ஒன்று அவனை கொன்னிடுவான் இல்லை பாசத்தில் அதை செய்ய முடியாமல் அவளே சுட்டுட்டு செத்துடுவான் நல்லா வகையாக நம்ம கிட்ட சிக்கிட்டான் ஆனால் ஆதி இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே அதுவும் அந்த சமையல் காரியம் மறந்துட்டு அவன் போய் எப்படி அதான் ஒரே குழப்பமாக இருக்குது இது எப்படி நடந்தால் நமக்கு என்ன அவன் நல்லா வசமாக சிக்கிட்டான் வனஜா கால் சம்மன் வனஜா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு ஹெட்லைன்ஸில் இதுதான் வரணும் புரிஞ்சுதா தேட் பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம் மேடம் நீங்கள் கொடுத்த ஹாட் டாப்பிக் ஆச்சு இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேஜில் வரும் லாஜிக் எல்லாம் வேணாம் சீன் ஷிஃப்டு பார்வதி ஹவுஸ் ஆதி காரில் ஸ்டாப் பண்ணுறான் பார்வதி இறங்குறான் ஆதி விண்டோவை இறக்குறான் அதி டாலிங் தின்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லாமல் போறியே பார்வதி சாப்பாடு சூப்பர் ஆதி சாப்பாடு மட்டும் தானா பார்வதி வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறான் ஆதியும் வெக்கப்பட்டு சிரிக்கிறான் ஹீ லீட்ஸ் தோம் ரெண்டு பேரும் தூக்கமே வரலை பார்வதி அவ டைரி எடுத்து இன்றைக்கி நடந்த நினைவுகளை எழுதுறா எழுதி முடிக்கும்போது அவன் முகத்தில் இருந்த வெக்கமே சொல்லுது அவள் என்ன எழுதினானு மீன் ஆதி தூக்கம் வராமல் நடந்தது ஏன் நினச்சி கண்ணாடி முன்னாடி நின்று வியட தேய்ச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்க ஷாம் டே என்னடா புதுசாக கமிட்டடான நானே இவ்வளோ வெக்கப்படல உன் முகத்தில் என்ன டன் கணக்கில் வெக்கம் தெரியுது ஆதி எதுவும் பேசாமல் மிரரை பார்த்து சிரிக்கிறான் ஷாம் ம் இன்னைக்கு நடந்ததோ உன்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனா நீ உன் லவ் ஸ்டோரியே சொல்ல முடியாமல் வைக்கப்பட்டுட்டு நிற்கிறேன் நீ எங்கே ஏன் ஸ்டோரியை கேட்க போகிறேன் நான் தூங்க போகிறேன் குட் நைட் ஷாம் போய் படுத்துடுறா ஆதி பார்வதி இங்கே ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க இமேஜின் தமிழ் டூ ஃப்ரேம்ஸ் ஸ்க்ரீன் ஸ்டார்ஸில் ஃபோக்கஸ் ஆகுது அப்படியே சூரியன் உதயமாகுது சீன் டு பார்வதி ஹோம் பார்வதி காலையில் கோலம் போட்டுட்டு காஃபி போட்டு கையில் காஃபி கப்போடு வந்து சோஃபாவில் உட்காந்து நியூஸ் பேப்பர் எடுக்கிறான் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்த உடனே அவள் கண்ணில் கண்ணீர் வருது காஃபி மக ஷாக்கில் கீழே போட்டுடுறான் ஸ்க்ரீன் ஷிஃப்ட்டும் அகிலாண்டி ஸ்ரீலம் அகிலா சோஃபாவில் உட்காந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்த உடனே அவங்க ஃபேஸில் அப்படி ஒரு கோவம் ஸ்க்ரீன் ஷிஃப்ட்டும் ஆதி ஸ் இப்போ தான் கண் முழிச்சு வெளியே வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து உள்ளே வந்து பெட்டில் உட்காந்து நியூஸ் பேப்பர் எடுக்கிறான் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்த உடனே ஆதி கெட் ஷாக் அண்ட் கன்ஃபியூஸ்